ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ உண்டியல் பற்றிய வீடியோ தான். இங்கே பாருங்கள், உண்டியல் என்னடா நாலு உண்டியல் இருக்குன்னு பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், உண்டியலில் என்னோடய ஹஸ்பண்டும் என் சன்னும் சேவ் பண்ணி உண்டியலில் மணி சேவ் பண்ணி அதில் ஒரு கம்மல் வாங்கியிருந்திருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு உண்டியல் நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன், அதுவும் என் சன் சேவ் பண்ணி வச்சுருந்த உண்டியல் தான். அதில் 546 ரூபா சில்லறையாக சேர்த்து வச்சுருந்தான். அந்த சில்லறையாக சேர்த்து வச்சுருந்த அந்த 546 ரூபா உண்டியல் தான், அதில் இருக்கிற உண்டியல் இருக்கிற சில்லறையை நான் வேறு எதுவுமே வாங்கலை. வாங்காமல் தான் இந்த உண்டியலில் அது அப்படியே அந்த சின்ன உண்டியலில் ஓப்பன் பண்ணது அப்படியே அந்த 546 ரூபா இந்த உண்டியலில் நான் போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த உண்டியல் வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ண உண்டியல் தான். இப்படி நீங்கள் லாக் பண்ணி இப்படி நீங்கள் இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட சன் வந்து இந்த உண்டியலில் தான் மணி சேவ் பண்ணிகிட்ருக்கான். சில்லறையும் 10 ரூபா நோட்டு தான் சேவ் பண்ணிகிட்ருக்கான். சில்லறை காயினும் 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டு அது மாதிரி தான் இதில் என் சன் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கான். என்னோட ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன், அதில் தான் என்னோடய சன்னும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்த்து வச்சுருந்ததில் தான் நான் கம்மல் வாங்கியிருந்தேன். செகண்ட் சேர்த்து வச்ச உண்டியல் சில்லறையை தான் இதில் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு இப்போ என் சன் வந்து இதில் மணி சேவ் பண்ணிகிட்ருக்கான். இந்த உண்டியல் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ண உண்டியலில் ஓப்பன் பண்ணி தான் கம்மல் வாங்கியாச்சு. இப்போ திருப்பி போன மாதம் பிப்ரவரி 14 தான் அந்த உண்டியலை ஓப்பன் பண்ணி அன்னைக்கு தான் கம்மல் வாங்கியிருந்தேன். அன்னைக்கு வாங்கியாச்சு. அதோட 15ஆம் தேதி அடுத்த நாளே போய் இன்னொரு உண்டியல் வாங்கிட்டு வந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட். உண்டியல் வாங்கிட்டு வந்து அதில் மணி சேவ் பண்ணி வச்சிட்ருக்காங்க. முக்கிய ஜென்ஸ் வந்து மணி சேவ் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் எப்போவுமே சின்ன பிள்ளையிலேருந்தே மணி சேவ் பண்ணுற பழக்கம் எனக்கு இருக்குது. ஆனால் உண்டியலில் வந்து நான் சேவ் பண்ணது கிடையாது. ஒரு பர்ஸில் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பேன். எப்போவும் ஒரு பர்ஸில் வந்து தான் சேவ் பண்ணி வச்சு எங்கேயாவது ஒழிக்க வச்சுருவேன். துணிக்குள்ளே தான் முக்கியமாக நான் ஒழிக்க வச்சுருப்பேன். எதுக்குன்னா சேவ் பண்ணுறது நம்ம மணி சேவ் பண்ணுறது வந்து வீட்டில் யாரும் திட்ட மாட்டாங்க. அதனால் நான் வந்து எப்போவுமே எங்கள் அம்மா கிட்டனாலும் நான் ஒரு சஸ்பென்ஸாக போய் கொடுப்பேன். மணி சேவ் பண்ணி வச்சு நான் சேவ் பண்ணுறது வந்து தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன். சேவ் பண்ணி வச்சு ஒரு சஸ்பென்ஸாக போய் நான் கொடுப்பேன், ஒரு சர்ப்ரைஸாக கொடுப்பேன். அதே மாதிரி தான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் நான் வந்து ஒரு பர்ஸில் இருந்தால் நான் மணி சேவ் பண்ணி வச்சு துணிக்குள்ளே ஒழிக்க வச்சுக்குவேன். ஒழிக்க வச்சுட்டு சர்ப்ரைஸாக போய் என்னோடய ஹஸ்பண்ட்ட போய் நான் மணி கொடுப்பேன். நான் அது மாதிரி நிறைய தடவை மணி சேவ் பண்ணி வச்சு கொடுத்துருக்கேன். 30,000, 10,000, 15,000, 20,000 அது மாதிரிலாம் மணி சேவ் பண்ணி வச்சு கொடுத்துருக்கேன். நான் மணி சேவ் பண்ணி இவ்வளோ மணி எப்படி நான் சேவ் பண்ணேன்னா ரொம்ப நாள் அப்போ சேவ் பண்ணியிருப்பேன். என்னோடய ஹஸ்பண்ட் தெரியாமல் என்னோடய ஹஸ்பண்ட் பைசாலேருந்து தான் நான் எடுப்பேன். தெரியாமல் தான் எடுப்பேன். கேட்டும் வாங்கியிருக்கேன். நம்ம சாப்பாடு குழம்பு வைக்கிறதுக்கு அந்த பைசா ஆகிட்டு இந்த பைசா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற பைசால இது செலவாயிடுச்சுங்க அது செலவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மணியெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், இவ்வளோவா செலவு பண்ணேன்னு அப்போல்லாம் திட்டுவாங்க. ஆனால் நான் திட்டு வாங்கிக்குவேன். சர்ப்ரைஸாக உங்களுக்கு நான் மொத்தமாக பணம் சேர்த்து வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு அமௌண்ட்டை சேர்ந்த பிறகு நான் அது அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதுவும் பணம் இருக்க டைம் நான் எனக்கு கொடுத்தது கிடையாது. அவங்கக்கிட்ட பைசா எனக்காவது இல்லாத டைம் தான் அவங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸாக போய் நான் மணி கொடுத்துருக்கேன். அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால் இது மாதிரி தான் நான் வந்து எப்போவுமே அவங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருந்திருக்கேன். அதை பார்த்துட்டு கடைசியாக அவங்களுக்கு என்னென்னா, நீ மட்டும் மணி சேவ் பண்ணுற, அப்போது நான் எவ்வளோ மணி சேவ் பண்ணலாம், நானும் மணி சேவ் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு உண்டியல் நான் வாங்கி உண்டியல் வாங்கி நான் சேவ் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. நானும் ஒரு உண்டியல் வாங்கி நான் மணி சேவ் பண்ண போகிறேன், நீயே மணி சேவ் பண்ணுற, நான் வேலை பார்க்குறேன், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நானும் மணி சேவ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் ஒரு உண்டியல் வந்து வாங்கி சேவ் பண்ணியிருந்தாங்க. அந்த உண்டியலில் தான் நான் ஓப்பன் பண்ணி அதில் கம்மல் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த உண்டியலை அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதம் வந்து அந்த உண்டியல் ஓப்பன் பண்ணது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் சேர்த்து வச்சுருந்தது. அதுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் போன மாதம் ஓப்பன் பண்ண பிறகு 15ஆம் தேதி 2015ஆம் தேதி ஒரு உண்டியல் வாங்கிட்டு வந்தாங்க. இதில் வந்து அவங்களும் போட்டிருக்காங்க, நான் தனியாக பர்ஸ் வந்து நான் சேவ் பண்ணலை. நான் இப்போது நான் மணி வந்து தனியாக பர்ஸில் நான் சேர்த்து வைக்காமல் இப்போ இதிலே தான் என்னோடய ஹஸ்பண்டும் போடுறாங்க. இந்த இதில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு தெரியாது. என்னோடய ஹஸ்பண்டும் மணி சேவ் பண்ணுறாங்க இதே உண்டியலில். நானும் இதில் வந்து பணம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஆனால் கேட்கும்போது சொல்லுவேன், பணம் நான் போடலைங்க, பணமே போடல, நீங்கள் போட்டுட்ருக்கீங்களா, அவங்க சேவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த உண்டியலை வந்து நான் இந்த மாதம் ஓப்பன் பண்ணி நான் கோல்டு காயின் வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ இருக்கிற விற்கிற கோல்டு ரேட்டுக்கு
நம்ம கோல்டு காயின்லாம் வாங்க முடியாது. இப்போ அதிகமாக இருக்குன்னு இன்றைக்கியோட ரேட்டு 5,560 ரூபா. அதனால் இந்த உண்டியலை இப்போத்துக்கு நான் ஓப்பன் பண்ணலை. நான் மாதம் மாதம் ஒரு உண்டியல் சேவ் என்னோடய ஹஸ்பண்ட் நானும் சேவ் பண்ணி உண்டியல் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருந்தோம். ஆனால் இப்போத்துக்கு நான் அந்த உண்டியல் நான் ஓப்பன் பண்ணலை. கோல்டு ரேட்டு குறையட்டும், அதுக்கப்புறம் நம்ம கோல்டு காயின் ஒன்று கோல்டு காயின் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்குன்ட்டு பார்த்து கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு உண்டியல் பாருங்கள், இது சூப்பராக இருக்கா, வீடு மாதிரி இருக்குது பாருங்கள், அழகாக. இது எதில் வாங்கியிருக்கோன்னா மீசோவில் வாங்கியிருக்கோம் ரெண்டு உண்டியல். இந்த ரெண்டு உண்டியலும் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணி உடச்சி உடச்சி 20 ரூபா 30 ரூபா கொடுத்து உடச்சி உடச்சி அதை நம்ம திருப்பி தூர தான் போடுறோம். அதனால் இது மாதிரி ஒரு உண்டியல் வந்து லாக்கோடு இருக்குது. இது மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி இது மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அழகாக இதை வந்து ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த உண்டியலை. இதில் வந்து ஒரு ரெண்டு உண்டியில் ஒரு உண்டியில் என் பையன் கேட்டிருக்கான், நான் இதில் இது மாதிரி உண்டியில் மணி சேவ் பண்ண போகிறேன்னு என் சன் வந்து சொல்லியிருக்கான். இந்த உண்டியில் எனக்கு வேண்டாமா, இதில் நான் சில்ட்ரன் சேர்த்து வச்சது போதுமா, இனிமேல் நான் மணி சேவ் பண்ணுறது இந்த உண்டியில் நான் சேவ் பண்ண போகிறேன், எனக்கு பிங்க் கலர் வேணுமான்னு சொல்லியிருக்கான். பிங்க் கலர் என் சன் கேட்டிருக்கான். இந்த உண்டியல் ரெண்டு உண்டியல் வேணுமாம்மா, சரி ரெண்டு உண்டியல் வேணும்னு கேட்டுட்ருக்கான். சரி, அவனுக்கு ஒரு உண்டியல் கொடுத்துட்டு நாங்கள் ஒரு உண்டியல் சேவ் பண்ணோம். இந்த உண்டியல் ஓப்பன் பண்ண பிறகு தான் இதில் மணி போடணும். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போவுமே இதுலேயும் ரெண்டு உண்டியிலையும் மணி போட்டு வச்சுருக்காங்க, பணம் போட்டுட்டாங்க ரெண்டு உண்டியல்லையும். ஓப்பன் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், என்னோடய ஹஸ்பண்ட் 200 ரூபா போட்டு வச்சுருக்காங்க. இது அடிக்கடி நீ ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது, கீயை தனியாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு உண்டியல் வந்து மீசோவில் வந்து 247 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நான் இந்த ஆர்டர் பண்ணி ஒரு வாரம் ஆயிடுச்சு. இந்த உண்டியல் நான் ஆர்டர் பண்ணி இன்றைக்கி தான் வந்திருக்கு இந்த உண்டியல். 247 ரூபா ரெண்டு உண்டியல் சேர்த்து இன்றைக்கி நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு உண்டியல் 180 ரூபா 150 150 200 ரூபாய்க்கும் இருக்குது இந்த உண்டியல். நான் வாங்கும்போது நான் ஆர்டர் பண்ணும்போது ரெண்டு உண்டியல் 247 ரூபா. இங்கே பாருங்கள், கீ கொடுத்துருக்காங்க அழகாக. ஒவ்வொரு உண்டியலுக்கும் ரெண்டு ரெண்டு கீ கொடுத்துருக்காங்க, நல்லா க்யூட்டாக இருக்குல்ல, ஸோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரெண்டு உண்டியல் கொடுத்துருக்கு, ரெண்டு கீ கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு உண்டியலுக்கும் ரெண்டு ரெண்டு கீ கொடுத்துருக்காங்க. இந்த கீ வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கீ செயினில் கோர்த்து போட்டு வச்சுக்கணும். ஒரு கீ செயினில் நம்ம அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கீ வந்து மிஸ் ஆகாது. உங்களுக்கு இந்த உண்டியல் பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக மணி சேவ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற அமௌண்ட்டில் மணி சேவ் பண்ணுங்கள். நம்ம நிறையா தான் மணி சேவ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. உங்கள் கையில் ஒரு நாளைக்கு 10 ரூபா இருக்கா, 5 ரூபா இருந்தால் கூட நீங்கள் மணி சேவ் பண்ணுங்கள். 1 ரூபா இருந்தாலும் மணி சேவ் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக டெய்லியும் மணி சேவ் பண்ணுங்கள். நீங்கள் கடைக்கெலாம் போயிட்டு வந்து இந்த சில்ட்ரன் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு உண்டியலில் போட்டு வச்சுக்கோங்க. முக்கியம் இந்த உண்டியலில் என்னோடய சன் வந்து சில்ட்ரன் சேர்த்து வச்சுருந்தான். அதில் நானும் கடைக்கு போயிட்டு அதில் சில்ட்ரன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சில்ட்ரன் எடுத்து அந்த ஒரு சின்ன உண்டியல் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம், அந்த உண்டியலில் நான் போட்டு வச்சுருந்தோம். அதை உடச்சி தான் இந்த உண்டியல் 546 ரூபாய்க்கு நம்ம என்னது வாங்க முடியும்னு சொல்லிட்டு தான் 546 ரூபாவும் அப்படியே இந்த உண்டியலில் நாங்கள் போட்டு வச்சுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக மணி சேவ் பண்ணுங்கள். மணி சேவ் பண்ணாமல் இருக்காதிங்க. கண்டிப்பாக இது ஆபத்து காலத்துக்கு நம்மளுக்கு இது மாதிரி மணி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நான் வந்து பர்ஸில் வந்து மணி சேவ் பண்ணி வச்சுருப்பேன், நான் வீட்டில் ஒழிக்க வச்சுருப்பேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, துணிக்குள்ளே. திடீர்னு சிலிண்டர் வரும், அன்றைக்கி பைசா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி நிறையா நான் மணி வந்து சேவ் பண்ணி வச்சுருந்ததுனால நிறைய டைம் நான் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த கொரோனா டைம்லாம் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு நான் 15,000 ரூபா மணி சேவ் பண்ணி வச்சு கொடுத்துருந்தேன். அவங்க நான் வேலை பார்க்கல, அவங்களோட பைசா தான். ஆனாலும் நான் தெரியாமல் எடுத்துக்குவேன், அந்த செலவாயிட்டுங்க இந்த செலவாயிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டு வாங்கிட்டு இது மாதிரி தான் தெரியாமல் மணி சேவ் பண்ணி என்னோடய ஹஸ்பண்ட்க்கு நான் கொடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், சேமிப்பு பற்றி நம்ம சொல்லணும்னா சேவிங் வந்து ஒரு விதை மாதிரி, ஒரு விதை மாதிரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விதையை நட்டு வைக்கிறோம், நாளைக்கு அது ஒரு பெரிய மரமாக நம்மளுக்கு வந்து பலன் கொடுக்கும். நம்ம வந்து சொல்லுவாங்க, தண்ணி வந்து தண்ணியோட அருமை எப்போ நம்மளுக்கு தெரியும்னா கோடை காலத்தில் தான் நம்மளுக்கு தண்ணியோட அருமை தெரியும். எதுக்குன்னா நம்மளுக்கு கோடை காலத்தில் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அப்போ தான் நம்மளுக்கு வந்து தண்ணியோட அருமை வந்து நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தான் சேவிங் வந்து, இன்றைக்கி நம்ம சேவ் பண்ணனா நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம சின்ன பிள்ளையிலே உங்களோட கிட்ஸுக்கெலாம் நீங்கள் சின்ன பிள்ளையிலே
இந்த சேவிங் பண்ணுற இதை பற்றி நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க, சேமிப்பை பற்றி. அப்போ தான் உங்களோட கிட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. நம்ம இப்படி மணி சேவ் பண்ணால் தான் நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய தேவை எப்போவுமே வந்து எதிர்பார்த்து வர்றது கிடையாது. நம்ம தேவை எதிர்பார்த்து வர தேவைகளும் இருக்குது, மேரேஜ் ஃபங்க்ஷன் இது மாதிரி எதிர்பார்க்காமையும் தேவைகள் நம்மளுக்கு வரும். இது மாதிரி ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னால், கிட்ஸுக்கு நீங்கள் இப்போவுமே இது மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா மணி சேவ் பண்ணுறது அவங்க ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. எப்போவுமே அவங்க சின்ன வயசில் அவங்களுக்கு அந்த பழக்கம் வந்துடும், மணி சேவ் பண்ணுற பழக்கம் வந்துடும். அதனால் அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்யூச்சரில் அவங்க வந்து ஈஸியாக அவங்க அது வந்து எப்படி நம்ம கஷ்டத்தை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக வந்து புரிஞ்சுக்குவாங்க. நானும் சின்ன வயசுலேருந்தே மணி சேவ் பண்ணேன். நான் உண்டியல் வச்சு நான் சேவ் பண்ணலை, பர்ஸில் தான் சேர்த்து வச்சுருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி உங்கள் கிட்ஸுக்கும் அழகாக இது மாதிரி ஒரு க்யூட்டாக உண்டியல் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு இந்த உண்டியல் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரிலாம் அழகாக நீங்கள் உண்டியல் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி இதில் வந்து ரொம்ப உங்களுக்கு கிட்ஸ் வந்து பிடிச்சி ஆசைப்பட்டு இதில் மணி சேவ் பண்ணுவாங்க. இது வந்து பிளாஸ்டிக் கிடையாதுங்க, தகர மாதிரி இருக்குது. பிளாஸ்டிக் கிடையாது, இந்த உண்டியல் தகர மாதிரி இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, வீடு மாதிரியே இருக்குது. ரெண்டு லாக்கும் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ரெண்டு கீ செயினும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ண கமெண்ட் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. கூடிய சீக்கிரத்தில் தங்க விலை குறைஞ்ச பிறகு இந்த உண்டியலை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போத்துக்கு நீங்கள் கோல்டு எதுவுமே நீங்கள் வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கோல்டு விற்கிற விலைக்கு இப்போ நீங்கள் கண்டிப்பாக வாங்காதீங்க. ரேட் வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம இன்றைக்கி ரேட் வந்து 5,560 ரூபா இருக்குது. இன்னைக்கு உள்ள ரேட்டு 5,560 ரூபானா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ ரேட்டு குறை, நியூஸ் சேனல்லாம் சொல்லுவாங்க கோல்டு ரேட்டு கூடிருச்சு, இதுக்கு மேலே குறையாதுன்னு நியூஸில் வந்து சொல்லுவாங்க. அதை நம்பி ஏமாற வேண்டாம். கோல்டு ரேட் அதிகமாக இருக்குது, இது மாதிரி குறையாது அப்படி சொன்னால் நிறைய ஜனங்கள் வந்து போய் வாங்குவாங்க, கோல்டு வாங்குவாங்க, திருப்பி அதிகமாக தான் ஆகும். நான் எல்லாருமே கோல்டு வாங்குறதுனால கோல்டோட ரேட் வந்து அதிகமாகும். நீங்கள் கோல்டு வந்து இது மாதிரி டைம் நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா டக்குன்னு கோல்டு ரேட் வந்து குறையும். நீங்கள் முக்கியமாக நீங்கள் கோல்டு எடுக்கணும்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு மேரேஜுக்கெலாம் முக்கியமாக நீங்கள் ஜுவல்ஸ் எடுக்கணும். நீங்கள் எதுக்கு ஜுவல்ஸ் எடுத்தாலும் ஒரு செப்டம்பர் மாதத்தில் இது மாதிரி நீங்கள் ஜுவல்ஸ் எடுங்க. செப்டம்பர் மாதத்தில் ஜுவல்ஸ் வந்து கோல்டோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மேரேஜு ஃபங்க்ஷன் ஆகாத மந்த் வந்து நீங்கள் கோல்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரேட் வந்து கம்மியாக இருக்கும். நானும் என்னோட அக்கா பையனுக்கு செயின், அக்கா பையன் கல்யாணம் நடந்துச்சு, அப்போது அக்கா பையனுக்கு வந்து செயின் எடுக்க போகும்போது நான் 9வது மாதத்தில் ரேட் வந்து நான் அதை தான் கனெக்ட் பண்ணி நான் 8 வருஷமாக நகைச்சிட்டு போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் வந்து எப்போ குறையும் எப்போ கூடும் சொல்லிட்டு அதை கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். 9வது மாதம் குறையும்னு எனக்கு தெரியும், அப்போவே எடுக்கிறேன்னே என்னோடய ஹஸ்பண்ட் தான் இல்லை இப்போ எடுக்க வேண்டாம் இன்னும் குறையும் அப்படின்னே சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியும் இப்போ குறையதுக்கு சான்ஸ் கிடையாது. மேரேஜ் ஃபங்க்ஷன் இப்போ ரேட்டு கம்மியாக இருக்குது 9வது மாதத்தில், அதுக்கப்புறம் ஃபுல்லாக 10வது மாதம் 11வது மாதம் ரேட்டு கூடும் சொன்னேன், அவங்க கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் 9வது மாதம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த 9வது மாதம் கடந்ததும் 10வது மாதம் கொஞ்சம் ரேட் அதிகமாச்சு. திருப்பி அப்பவும் எடுப்போம் அப்படின்னு அப்பவும் அவங்க கேட்கல. திருப்பி பார்த்தா 11வது மாதம், திருப்பி 12வது மாதம் ஹை ரேட்டில் போயிடுச்சு, ஹை ரேட் ஆயிடுச்சு. 5,046 ரூபான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு கிராம் கோல்டு. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து 9வது மாதம் அது மாதிரி மேரேஜ் ஆகாத ஆகாத மந்தில் நீங்கள் கோல்டு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சேவ் ஆகும். எப்போவுமே மேரேஜ் ஃபங்க்ஷன் இது மாதிரி நடக்கிற மாதத்தில் நீங்கள் வந்து கோல்டு நீங்கள் எடுக்காதீங்க. நான் வந்து அப்போது எடுக்கும்போது 9வது மாதம் கோல்டோட ரேட் வந்து 4,600 ரூபா இருந்துச்சு ஒரு கிராம், 4,600-5,000 ரூபாலாம் இருந்தது. 12வது மாதத்தில் 5,046 ரூபாய்க்கு வந்துருச்சு. நான் செயின் எடுக்கும்போது 5,046 ரூபா. ட்ரெஸ் எடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிட்டு போட்டு எடுங்க, சிட்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நகை எடுங்க. காயின்ஸ் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி உண்டியலில் மணி சேவ் பண்ணி கூட நம்ம காயின்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஜுவல்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் அதிகமான வேஸ்டேஜ் கொடுத்து ஷாப்பில் எடுக்காதீங்க. சிட்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணி வேஸ்டேஜ் இல்லாமல் ஜுவல்ஸ் எடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். வேஸ்டேஜ் வந்து ஹை ரேட்டில் இருக்கும். நான் ஒரு 3 கிராமில் நான் கம்மல் எடுக்கும்போதே வேஸ்டேஜ் வந்து 2,700 ரூபாட்ட நான் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் அதிகமான ஜுவல்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக இன்னும் அதிகமான வேஸ்டேஜ் வரும். பட்டு சேவ் பண்ண அமௌண்ட்டை வேஸ்டேஜுக்கு நீங்கள் வேஸ்ட்டாக கொடுத்துடாதீங்க. சிட்டு ஸ்கீம் சிட்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணி கோல்டு சிட்டு போட்டு ஜுவல்ஸ் எடுங்க. காயின்ஸ் வேணும்னா இது மாதிரி நீங்கள் மணி சேவ் பண்ணி கூட காயின்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சிறுக சிறுக சேமிங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மணி சேவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே பாய்.